திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து கடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஈரோடு மாவட்டம் கொடிமுடி பணிமனையைச் சேர்ந்த தீபாவளி சிறப்பு பேருந்தை ஓட்டுநர் சரவணகுமார் என்று இயக்கினார். நடத்துனராக ரவி பணியாற்றினார். இந்த பேருந்தை கரூரிலிருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் பிற்பகல் 2:30 நிறுத்தினார். பயணிகள் அனைவரும் இறங்கியதும் நேர காப்பாளரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு ஓட்டுநர் நடத்துனர் இருவரும் டீ அருந்தினர். அப்போது நிறுத்தத்தில் இருந்து பேருந்து நகர்ந்து செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இருவரும் சத்தமிட்டபடியே ஓடினர். அதற்குள் பேருந்தை இயக்கிய மர்ம நபர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து வெளியில் எடுத்து சென்று சாலையில் ஓட்டிச் சென்றார். சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வெஸ்டரி பள்ளி அருகே சிக்னல் போடப்பட்டிருந்ததால் சிக்னலுக்காக நிறுத்தியுள்ளார். இந்த நேரத்தில் பின்னாலேயே விரட்டிச் சென்ற ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் திருச்சி மாநகர கண்டோன்மெண்ட் காவல் நிலைய போலீசார் பேருந்தை மீட்டு கடத்திச் சென்ற வாலிபரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் கஞ்சா பதில் 1 பின் முரணாக பேசிய அந்த நபர் தன்னுடைய பெயரை அஜித் என்று தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட கடத்தலா பதில் நடந்ததா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஃபோலோ நியூஸ் தமிழ்.